இஸ்லாத்துக்கு வந்தார் கிறிஸ்தவர் நபியுடைய காலத்தில். சூரா பக்ரா சூரா ஆல இம்ரான் வரை போக வஹி எழுதுற இவன் அப்படியே இருந்து மதம் மாறிட்டான், திரும்ப கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டான். போய் சொன்ன, நான் எழுதி கொடுக்கிறது தான் முகம்மது வாசிக்கிறேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கதை? நான் எழுதி கொடுக்கிறது தான் யார் வாசிக்கிறது? புகார்ல வர ஹதீஸ் இது. மௌத்தா போயிட்டான் கொஞ்ச நாள்ல. அல்லாஹ் உலகத்திலே காட்டினான், மையத்த கொண்டு போய் அடக்கிறார். ராவ் அடக்கிட்டு வந்தா காலையில பார்த்தா மையத்து வெளியே, பூமி தள்ளி விட்டு வெளியே, பூமி ஏற்றுக்கொள்ளல அவர். சரி சொன்னாங்க, இது முஹம்மத் சஹாபாக்களுடைய வேலை, அடக்கின மையத தோண்டிருக்காங்க. அப்படித்தான் சும்மா கதையை கட்டுறது. ரெண்டாவது ஆண்டு நல்ல ஆழமா தோண்டி அடக்கிறார். ரெண்டாவது ஆண்டும் பூமி அப்படியே வெளியே தள்ளி விட்டு பார்த்தா சென்றார், இதுவும் முஹம்மதுடைய வேலையா. மூணாவது அண்டு அடக்குறாங்க, ஆழமா தோண்டி மூணாவது அண்டு தூக்கி வெளியே வீசி. ஏன்? குர்ஆனுக்கு பேசினான், குர்ஆனுக்கு பேசினான், அல்லாஹ் உலகத்துல காட்டினான். நாங்கள் இன்றைக்கு சொல்றோம், யார் யாரெல்லாம் குர்ஆனை பத்த வைக்கீங்களோ, குர்ஆன்ல கை வை, குர்ஆன் கொண்டு செய்யல. முஸ்லீம்கள கை வைக்கிறது வேற, பள்ளி என்ன செஞ்சு மொழு, பள்ளி பள்ளி தூண் என்ன செஞ்சு, பள்ளி மிம்பர் என்ன செஞ்சு மொழுக்கு, எங்கட குர்ஆன் என்ன செஞ்சு மொழுக்கு. கவனம், எச்சரிக்கிறோம் போல. அதுக்கு பொறுப்பானவன் இருக்கிறான், அவன் பாப்பா. குர்ஆன்ல விளையாடப்படாது யாரும். குர்ஆனை பத்த வைக்கிறது, குர்ஆனை மிதிக்கிறது, குர்ஆனை அழிக்கிறது, குர்ஆனுக்கு எதிராக பேசியவனுடைய மையத்த பூமி ஏற்றுக்கொள்ளது. இது புகாரியுடைய ஹதீஸ். அதனால இந்த குர்ஆன் அவ்வளவு கௌரவமானது. நீங்க தலையில தூக்கி வைங்க குர்ஆனை, அல்லாஹ் உங்களை தூக்குவான் நிச்சயம் இன்ஷாஅல்லாஹ். உங்களோட குடும்பத்துக்கு குர்ஆனை கொடுங்க, மனைவிக்கு குர்ஆனை கொடுங்க, பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்க, ஹாபிஸ் ஆக்குங்க, குர்ஆனை சுமங்க, அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். அதான் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்றான், இன்னஹு லகௌலு ஃபஸ்ல் வமா ஹுவ பில் ஹஸல் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான் கடைசியா, இன்னஹும் யகீதுன கைதா. நபியே, இவங்க ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. கைதன சூழ்ச்சி, இன்னஹும் யகீதுன கைதா. நபியே சூழ்ச்சி செய்கிறார். அப்ப சூழ்ச்சி என்ற ஒன்று காஃபீர்களுடைய உள்ளத்துல பதிந்த ஒன்று, மறந்துடப்படாது. நாங்க பெரியாக்கள் மாதிரி ஜும்மா ஓக போல பள்ளியில கொண்டு வந்து கதிரையில வச்சிருக்கிறோம். ஒரு ஊர்ல, ஒரு ஊர்ல கொண்டாந்து பனைய ஓகலாம் பள்ளி உள்ள, கொண்ட ஊட்ட உண்டைய ஓத நேரம் வேண்டாம். அப்படியே பள்ளி வக்கு சொத்து இது, வாப்பாட சொத்து இல்லை, எல்லா பொம்பளையிலும் பள்ளி உள்ளு. அவள் மாதவிடாய்காரியா, இஸ்லாம் அல்லாத, சுத்தம் தெரியாது. இஸ்லாத்த மட்டும்தான் சுத்தம் இருக்கு, இஸ்லாத்த மட்டும்தான் சுத்தம் இருக்கு, மத்த மதத்தில் இருக்குதா இது இல்லையே. எங்கட ஹயது காலம், நிஃபாஸ் காலம், அவங்க வெளியரங்கையில் எல்லாம் இஸ்லாத்த மட்டும்தான் இருக்கு, மத்த எந்த மதத்திலையும் அப்படி சுத்தம் இல்லையே, பேசப்படுங்க சுத்தம். ஒரு ஊர்ல அவங்களை கொண்டு வந்து பள்ளிகளுக்கு பணம் ஓதுறாள். என்னன்னு கேட்ட சமாதானம். அதே சமாதானத்துக்கு பொருள் தெரியுமா உனக்கு? சமாதானம் தான், அவங்க அவங்க நிம்மதியா வாழ்ற, அவ்வளவுதான். நீ கொண்டு வந்து பள்ளி வாசல் அல்லாட பள்ளி உள்ளுக்கு சிலைய கூப்பிட்ட, எவ்வளவு பெரிய அணியா, எவ்வளவு பெரிய அணியா. பள்ளி வாசலுக்குள்ள கதிரையை போட்டு நீ மத்தவளை கொண்டு சமாதானம் பேசாத, இங்க நீ கூப்பிடு இஸ்லாத்துக்கு வாங்க, அதுதான் சமாதானம். அஸ்ஸலாம் அலைக்கும் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றார் சூழ்ச்சி செய்வார்கள், இன்னஹும் யகீதுன கைதா.
செய்வாங்க. செஞ்சாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சூழ் செஞ்சு பார்த்தாங்க, நபிக்கு கொல்ல பார்த்தாங்க. நபிக்கு நபி அவங்க வீட்டுல நெழும்ப போல எல்லாரும் சேர்ந்து கொள்ளும் சூழ்ச்சி. நபி அவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க. லபீதுபுனு ஆசம் நபியுடைய சீப்பெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணி எடுத்து சூனியம் செஞ்சார் நபிக்கு சூழ்ச்சி. அது மட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கூப்பிட்டான் இஸ்லாம் பேச வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நடு உலக்க உட்கார வச்சு மேலால் ஒரு கல்ல தலையில போடுறதுக்கு சூழ்ச்சி பண்ணினான். அது மட்டுமா, ரசூலுல்லாஹ் மனைவி ஆயிஷா விருப்பமான மனைவி ரசூலுல்லாஹ்க்கு, சின்ன வயசு ஆயிஷா போய் பனு முஸ்தலக் யுத்தத்தை முடிச்சு வரும் பொழுது ஆயிஷாவுடைய மாலை காணாம போய் அதை தேடி வாரதுக்கு இடையில மதீனாவுல கதையை பரப்பிட்டான். ஆயிஷா ஜினா செஞ்சிட்டு வாரா, எப்படி இருக்கு எப்படி இருக்கு? ஒரு மாச காலம் நபிக்கு சந்தோஷம் செய்தான் சூழ்ச்சி. சூழ்ச்சி செய்து 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 கடைசி சூழ்ச்சி செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆக விருப்பமானது தெரியும், ஆட்டுடைய முன்கால். நபி அவங்களுக்கு இறைச்சில விருப்பம், ஆட்டுடைய முன்கால் என்று முழு பேருக்கு தெரியும். என்ன செஞ்சால், அந்த ஆட்டுடைய முன்காலை எடுத்து நஞ்ச கடந்தார். சாதாரண நஞ்சு இல்ல, அந்த நஞ்சு போனா உடனே மௌத்துடும். கலந்துட்டார் நபி அவங்க ஹைபர் யுத்தத்தில் இருக்கிறாங்க, பசி கொண்டு வந்து கொடுக்கிறார், யார சொல்லலாம் சாப்பிடுங்க. நபி அவங்க எடுத்து வாயில வெச்ச மட்டும்தான், வாயில வெச்ச மட்டும்தான் கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு அந்த முரசெல்லாம் சிவப்பாயிடுச்சு. ஹதீஸ் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ் மவுத் வரைக்கும் நபியுடைய முரசு சிவப்பாத்தான் இருக்கு அந்த நெஞ்சால். அந்த நெஞ்சால பக்கத்துல ஒரு சஹாபி ஒன்று சாப்பிட்டது உடனே மவுத். சூழ்ச்சி செஞ்சாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு செஞ்ச சூழ்ச்சி. ரசூலுல்லாஹ் பேர் என்ன? முஹம்மத். இவனுகள் வச்சாங்க முதம்மம். என்ன பேர் வச்சா? எங்களுக்கு என்ன வச்சுக்கா பேர்? நாங்க முஸ்லீம், உங்களோட நாட்டை பாதுகாத்தாக்கள், எங்களுக்கு வேற பேர் வைக்க தேவையில்லை. நீங்க முதம்மம். ரசூலுல்லாஹ் பேர் என்ன? முஹம்மத். நபியோ மெரிப்பாங்க சபையில, வந்தான் ஒரு யூதன், அஸ்ஸலாமு அலைக்கா ரசூலுல்லாஹ். என்ன சொன்ன? நாம் அழிப்படுத்தும் போது அஸ்ஸலாமு அலைக்கா ரசூலுல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க வாலைக்கா. ஆயிஷா ரலியல்லாஹு தாங்கேல ஏண்டா அஸ்ஸலாம் என்ற சாந்தி, அஸ்ஸாம் என்ற அவளுக்கு மவுத் உண்டாகும். எப்படி இருக்கு ஆயிஷா? யார் ரசூலுல்லாஹ் சின்ன விலங்குலே உங்களுக்கு? நபி சொன்னாங்க அதுக்குத்தான் நான் விட சொன்னேன், வாழைக்க உனக்கும் அந்த மவுத் உண்டாகும். எப்படி சூழ்ச்சி? பேச்சில சூழ்ச்சி, செயல்ல சூழ்ச்சி. இது ரசூலுல்லாஹ்க்கு செஞ்சாங்க. அல்லாஹ்க்கு செஞ்ச வேலை அவன் சொன்னான், அல்லாஹ்ட கை சொத்தி கையேந்தாங்க. எப்படி? எதுல்லாஹி மக்லூலா குல்லத் ஐதீஹிம் வலுஇனு பிமா காலூ வல் யதாஹு மப்சூதத்தான். அல்லாஹ்ட கை சொத்தி கையேந்தாங்க. எப்படி இருக்கும் அல்லாஹ்? அல்லாஹ்க்கு சூழ்ச்சி. அல்லாஹ் கூட அல்லாஹ் ஃபகீர் அப்படின்றாங்க. அல்லாஹ்க்கு சூழ்ச்சி, ரசூலுக்கு சூழ்ச்சி. இந்த குர்ஆன் குவைத்ல வெளியிட்டான, 20 ஜுசு குர்ஆனுக்கு எதிராக ஒரு குர்ஆன், குர்ஆனுக்கு எதிராக ஒரு குர்ஆன் எழுதினாங்க 20 ஜுசு. ஃபுர்கானுல் ஹக் அதனுடைய பெயர். முதல் சூரா என்ன தெரியுமா? قُلْ يَا أَيُّهَا الْمُسْلِمُونَ إِنَّكُمْ لَفِي ضَلَالٍ بَعِيدٍ. முதல் ஆயத் நம்ம குர்ஆன் மார்த்தாயே. நபியே சொல்லுங்கள், முஸ்லீம்களே பெரும் வழிகட்டில் இருக்கிறீர்கள் நீங்கள். எப்படி ஆயத்? ஒரு புதிய ஒரு சூரா, சூரத்து தஹஜ்ஜு. சூரோட பேர் என்ன? நாம நம்பிடுவோம் அப்படி இருக்காங்க. நமக்கு தெரியாது எல்லா 114 சூரோட பேரும் தெரியாது எங்களுக்கு. அவன் உள்ளுக்கு நுழைச்சு வச்சிருந்தான் சூரத்துல் முஸ்லிமூன், சூரத்து தஹஜ்ஜு.
எல்லா சூழ்ச்சியும் செஞ்சிட்டாங்க, செய்யாத சூழ்ச்சி இல்லை. இன்னைக்கு எங்களை போட்டு போல் அடிக்காது, எங்களை போட்டு பிரிச்சு துண்டாக்கி எங்களை அல்லாஹ் தான் சொல்றார் நபியே, இன்னஹும் யகீதுன கைதா. நபியே உங்க சக்கராத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில தூங்கும் பொழுது என்ன சொன்னாங்க, ஆயிஷா ஹைபர்ல சாப்பிட்ட அந்த ஆட்டிறைச்சியுடைய நஞ்சு வாடை எனது குடலால் இப்பொழுது வருகிறது. ஆயிஷா சக்கராத்துல சொன்ன, அதனாலதான் சக்கராத்துல நபி அவங்க வதுவா செஞ்சார். ஒரே ஒரு சமூகத்துக்கு யாழ்லா யூத கிறிஸ்தவர்களை சபிப்பாயாக, அவ்வளோ அநியாயம், அவ்வளோ சூழ்ச்சி. நாங்க நினைக்கிறோம் நல்ல ஆக்கள் ஸ்ரீதேவி மக்கள், அல்லாஹ் சொல்லிட்டான் கைதா, நபியே ஒரு சூழ்ச்சி செய்வாங்க. நானும் சூழ்ச்சி செய்வேன் அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹ்ட தன்மை இல்லாது, நீங்க செஞ்சா நான் செய்வேன். அவ எங்களுக்கு பொறுப்புதார் யாரு? அல்லாஹ். ஆனா ஒரு நிபந்தனை, நபியே காஃபிர்களுக்கு அவகாசம் கொடு, கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. மஹில் ஃபமஹிலில் காஃபிரீன, திரும்ப அம்ஹில்ஹும் ருவைதா, அம்ஹில்ஹும் அவர்களுக்கு இன்னும் அவகாசம் கொடு. ருவைதா இன்னும் கொஞ்சம், ருவைதான கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நபியே செய்யற சூழ்ச்சி எல்லாம் செய்யட்டும் பார்ப்போம் நாங்க. சகோதரர்களே, அவருடைய சூழ்ச்சிகள் மிக பயங்கரமானது. இந்த காலத்துல எங்களை வச்சு இந்த சூழ்ச்சி செய்யறாங்க, இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அம்ஹில்ஹும் ருவைதா, சரி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டோம். 5 வருஷத்துக்கு போய் தர்காட்டவனுக்கு அடிச்சாங்க, 5 வருஷம் நாங்க சொன்னோம் இல்ல, இப்ப நாடு திரிஞ்சிட்டு நல்லாட்சி வந்துட்டு இந்த நாட்டுல இனி ஒன்றும் நடக்காது, 5 வருஷத்துக்கு போய் இப்ப அடிச்சிருக்கு திரும்ப. கொஞ்ச நாள் குணு தோதினோ, இப்ப மறந்தாச்சு. குணு தோதே கஷ்டம் இப்ப எங்களுக்கு, 2 கிழமை போகல, இப்ப எல்லாம் மறந்து பழைய மாதிரி போகும் பொழுது இன்னும் 5 வருஷம் வரக்கோல ஏதாவது ஊருக்கு அடிக்க போல திரும்ப குணுத்தும் ஞானம், திரும்ப தைரியம் பிறக்கிறது. இது மடத்தனமான சமூகத்தின் அடையாளம். இது சகோதரர்களே, நாங்க என்ன செய்யணும்? ஒத்துமைப்படணும், நாங்க ஒத்துமைப்படணும். எங்களுக்குள்ள கரையான் வந்துடப்படாது, கருத்து வேறுபாடு வந்துடப்படாது. இந்த சமூகத்துக்கு என்னென்ன உதவிகளை செய்ய இருமோ, சமூகத்தையும் ஊரையும் நாட்டையும் வளர்க்கிறதுக்குரிய வழிகளை செய், அது புத்திசாலித்தனமாக மாறும். அது இந்த சிறுபான்மையாக வாழக்கூடிய இந்த நாட்டில் நாங்க எங்களை ஒத்துமையும், இதற்கு பிறகு நான் இஸ்லாத்தை பேச தொடங்கணும். யாரை கண்டாலும் பஸ்ல பேசுங்க, ஆட்டால பேசுங்க, தொழில் செய்யற இடத்துல பேசுங்க, அழகா பேசுங்க. அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை வளர்த்துருவார். இந்த பிரச்சனைகளுடைய முடிவு அதுதான். எனவே அல்லாஹ் இந்த சூராவுடைய சுருக்கத்துல ஆரம்பத்திலையும் சத்தியம் செய்தான், கடைசியிலையும் சத்தியம் செய்தான். ஆரம்பத்தில் வானம் தாரிக்கின் நட்சத்திரத்துமே சத்தியம் செய்தான். ஆனா கடைசியில வஸ்தமா இதாது ரஜா, மலையை பொழிய வைக்கும் வானத்தின் சத்தியம் செய்தான். வல் அர்து இதாது ஸதா, வெடிப்புள்ள பூமியின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்தான். இந்த சூராவுடைய சுருக்கம் இதுதான். திரும்ப நான் சொல்றேன், அல்லாஹ் ஆரம்பத்தில் 2 சத்தியம் செய்தான், வஸ்தமா இவத் தாரிக, வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. நபியே தாரிக்கண்டா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், மிக தூரத்துள்ள நட்சத்திரம் அது, மிக தூரத்துள்ள நட்சத்திரம் அது. இந்த சத்தியத்தை செய்து உலகத்தில் உள்ள முழு பேரையும் பாதுகாக்க அல்லாஹ் மனக்கீரை வைத்திருக்கிறார். மனிதனே கொஞ்சம் யோசி, எதிலிருந்து படைக்கப்பட்டாய்,
خلق من ماء دافق குதித்து வரும் தண்ணீரிலிருந்து நீ படைக்கப்பட்டாய். அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? யஹ்ருஜு மின் பைனி ஸுல்பி வத்தராகிப், உனது பாப்பாவுடைய முதுகன் தண்டிலிருந்தும் உனது உம்மாவுடைய நெஞ்செலும்புகளுக்கு மத்தியிலிருந்து வெளியான தண்ணீர் அந்த தண்ணீர். அந்த தண்ணீரால் தான் உன்னை படைத்தேன். இவ்வாறு படைத்த எனக்கு உன்னை மீட்டி எழுப்புவதற்கு நான் சக்தி உள்ளவர். ஒரு தண்ணி துளியார் உன்னை படைக்கேனும் என்றால் திரும்ப மீட்டி எழுப்புவதற்கு சக்தி உள்ளவர். மீட்டி எழுப்பினால் யௌம துபுல சராயிர், ரகசியங்கள் வெளிவரும் நாள் அந்த நாள். فَمَا لَهُ مِنْ قُوَّةٍ وَلَا نَاصِرٍ, இந்த சக்தியோ இந்த உதவியாளனோ அன்றைய நாளில் உனக்கு இருக்க மாட்டான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப ரெண்டு சத்தியம் செய்கிறான். وَالسَّمَاءِ ذَاتِ الرَّجْعِ, அடிக்கடி மழையை பொழிய வைக்கும் வானத்தின் மீது சத்தியமாக. وَالْأَرْضِ ذَاتِ الصَّدْعِ, வெடிப்புள்ள பூமியின் சத்தியமாக. இன்னஹு லகவுலு ஃபஸ்ல், இந்த குர்ஆன் உண்மையானது. வமா ஹுவா பில் ஹஸல், இதுல விளையாட்டு ஜோக் இல்ல. இன்னஹும் யகீதுன கைதா, இந்த காஃபிர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார்களா? வகீது கைதா, நானும் சூழ்ச்சி செய்வேன். இந்த காஃபிர்களுக்கு அவகாசம் கொடுங்கள். கொஞ்சம் கொடுங்க அவகாசம் அப்படின்ட்டு அல்லாஹ் இந்த சூரா தாரிக்க முடிக்கிறார்.